ஷேக் சில்லியின் கனவு. ஒரு கிராமத்துல ஷேக் சில்லின்னு ஒரு பையன் வாழ்ந்துகிட்டு வந்தான். அவன் எப்பவும் பெரிய பெரிய கனவுகளை கண்டுகிட்டு இருந்தான். கனவுகள்ல தொலைஞ்சு போறது, அப்புறம் அவனோட வேலையை செய்யாம இருக்கிறது, இதுதான் அவனோட வேலையாவே இருந்துச்சு. அவனோட அம்மா அவனுக்கு எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, இரவும் பகலும் தினமும் நீங்க உட்காந்துகிட்டு கனவு கண்டுகிட்டே இருக்க, ஆனா அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமும் படணும், புரியுதா? இங்க பாரு ஷேக் சில்லி, இங்கேயே படுத்துக்கிட்டு வெறும் கனவு காண்றதால மட்டும் எதுவும் நிறைவேறாது. அம்மா, தூங்குனாதானே அழகான கனவுகள் வரும். அப்படின்னா நீ பகல்ல கனவு காண்றதே இல்லையா என்ன? உட்காந்து உட்காந்து நீ ஏதாவது கனவுகள்லயோ இல்ல எண்ணங்கள்லயோ தொலைஞ்சு போடுற. நீ என்ன பண்றன்ற கவனம் கூட உனக்கு இருக்க மாட்டேங்குது. இப்படியே கனவு காண்றத விட்டுட்டு ஒழுங்கா போய் ஏதாவது வேலைய பாரு, அப்பதான் நீ காண்ற கனவெல்லாம் நிஜமாகும். ஷேக் சில்லி அதை கேட்டு எழுந்து தயாரானா. அப்புறம் வேலைய தேடவும் ஆரம்பிச்சான். அவன் ஒன்னும் சோம்பேறி இல்ல, ஆனா அவன் என்ன வேலை செய்ய போனாலும் அந்த வேலைய மறந்துட்டு அவனோட வண்ணமயமான கனவுகள்ல மூழ்கிடுவான். அதனால எந்த வேலையும் அவனால செய்ய முடியல. வேலையை தேடி போயிட்டு இருந்த ஷேக் சில்லி என்ன வேலை பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு வியாபாரி மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்தான். அவர்கிட்ட ஒரு பெரிய கூடை இருந்தது, அப்புறம் அதுல நிறைய முட்டைகள் இருந்தது. ஷேக் சில்லி அந்த வியாபாரி கிட்ட வேலைகளை பத்தி விசாரிச்சான். என்னென்ன இந்த இடத்துல உட்காந்து யாருக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் வேணும்னா ஏதாவது உதவி பண்ணட்டுமா? அது என்னன்னா, இதோ இந்த முட்டைகளை என் ஊருக்கு கொண்டு போகணும். ஒருவேளை யாராவது எனக்கு உதவி பண்ணா நான் அவங்களுக்கு இந்த கூடையில இருந்து 4 முட்டைய அவங்களுக்கு கூலியா கொடுப்பேன். வெறும் 4 முட்டையா? நான் வேணும்னா உங்களுக்காக இந்த வேலையை பண்றேன், ஆனா எனக்கு 4 இல்ல 6 முட்டை வேணும். இல்ல தம்பி, என்னால உனக்கு 6 முட்டைகளை கொடுக்க முடியாது. சரி, வேணும்னா 5 வாங்கிக்கோ, ஆனா முட்டைகளை உடையாம கொண்டு வந்து சேர்க்கணும். ஒரு முட்டை கூட உடைய கூடாது, புரிஞ்சுதா? கண்டிப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க முன்னாடி நடந்து போங்கண்ணே, நான் உங்க பின்னாடியே வரேன். ஷேக் சில்லி மனசுல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். கொஞ்ச தூரம் போனதுமே ஷேக் சில்லி அவனோட எண்ணங்கள்ல தொலைஞ்சு போனா. அவன் அவனுக்குள்ளேயே யோசிச்சு யோசிச்சு அவன் கூடவே அவன் பேச ஆரம்பிச்சான். இந்த 4 முட்டைகள்ல இருந்து 4 கோழி குஞ்சுகள் வரும், அப்புறம் அது 4 பெருசாகி அதுங்க முட்டைகளை போடும். அதுல பாதி முட்டைகளை நான் சந்தையில வித்துடுவேன். அப்புறம் மிச்சம் இருக்கிற முட்டையில இருந்து இன்னும் கோழி குஞ்சுகள் வரும். அப்புறம் அந்த குஞ்சுகள்லாம் பெருசாகி அதுங்க இன்னும் முட்டை போடும். அப்புறம் அந்த முட்டையெல்லாம் வச்சு நான் சந்தையில பெரிய முட்டை வியாபாரி ஆயிடுவேன். அப்புறம் கோழிகளையும் வித்து நான் இன்னும் பணம் சம்பாதிப்பேன். அந்த பணத்தை வச்சு நான் ஒரு பசுவையும் எருமையையும் வாங்குவேன். அதை வச்சு பால், தயிர், வெண்ணெய், நெய்ன்னு வியாபாரமும் பண்ணுவேன். அப்புறம் நான் இன்னும் செல்வந்தன் ஆயிடுவேன். இந்த பணத்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய வீடு வாங்கிடுவேன். அம்மாவையும் அப்பாவையும் சந்தோஷமா வச்சுப்பேன். எங்களுக்கு சேவை பண்றதுக்காகவே நிறைய வேலைக்காரங்களை நியமிச்சிடுவேன். இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நான் ஒரு துணிக்கடைய வாங்கிடுவேன். சுத்து வட்டாரத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் என் கடைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னோட வெற்றி 4 பக்கமும் திகழும். அதுல சம்பாதிச்ச பணத்தை சேர்த்து நான் என்னோட கடைகள் எல்லாத்தையும் வித்து இன்னும் பணம் சம்பாதிப்பேன். அதுக்கப்புறம் நான் தங்கம் வைரம் வியாபாரம் பண்ணுவேன். அப்புறம் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வர எனக்கு ஒரு கார் தேவைப்படும். நான் ஒரு புது காரும் அப்புறம் ஒரு பெரிய பங்களாவும் வாங்குவேன். என்னோட இந்த பெரிய வளர்ச்சிய பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போயிடுவாங்க. எனக்கு பெரிய பெரிய வீடுகள்ல இருந்து வரன் வரும். அப்புறம் ஒரு அழகான பொண்ணோட எனக்கு திருமணமும் நடைபெறும். எங்க ரெண்டு பேருக்கும் அழகழகான குழந்தைகள் எல்லாம் பிறக்கும். நான் வேலைக்கு போகும்போது குழந்தைகள் என்ன போக விட மாட்டாங்க. அப்பா அப்பா நீங்க வீட்லயே இருங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லுவேன். இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே ஷேக் சில்லி அவனோட கழுத்தை வேகமா ஆட்டினான்.
அப்படி அவன் கழுத்த ஆட்டும் போது கூட தலையில இருந்து கீழே விழுந்துருச்சு. அதுல இருந்த முட்டை எல்லாம் தரையில விழுந்து உடைஞ்சிருச்சு. ஏய் பையா, நீ என்ன வேலை பண்ணிருக்க? நான் வாங்கிட்டு வந்த மொத்த முட்டையும் கீழே போட்டு உடைச்சிட்டேன். எனக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்படுத்திருக்க தெரியுமா? இப்ப இதுக்கான பணத்தை யார் கொடுப்பா? என்ன மன்னிச்சிடுங்கண்ணே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்களுக்காவது வெறும் வாங்கிட்டு வந்த முட்டை தான் உடைஞ்சது. ஆனா எனக்கு என் மொத்த கனவும் சுக்கு நூறு ஆயிடுச்சு தெரியுமா? உன்னை இப்ப என்ன பண்றன்னு பாரு. ஷேக் சில்லி எப்படியோ அவனோட உயிரை காப்பாத்திக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டான். ஆனா அவன் ரொம்ப பயந்து போயிருந்தான். அவன் அவனோட கனவுகள்ல தொலைஞ்சு போனதுக்கான பெரிய பாடம் அவனுக்கு கிடைச்சது. அன்னைக்கே ஷேக் சில்லி அவனோட கனவுகள்லயும் எண்ணங்கள்லயும் தொலைஞ்சு போய் அவனோட வாழ்க்கைய அழிச்சுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணான். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோம்னா, வெறும் கனவுகள் காண்றதாலையும் எண்ணங்கள்ல தொலைஞ்சு போறதாலையும் மட்டும் நம்மளோட கனவுகள் நிறைவேறாது. அது நிறைவேறதுக்கு நிறைய தன்னம்பிக்கையோட கஷ்டப்பட்டு நாம உழைக்கணும். கார்ட்டூன் கதைகள் மற்றும் திரைப்படங்களை கண்டுகளிக்க கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.